மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பு கணிதம் இணைப்பு பாட பயிற்சி கட்டகத்தில் தொகுதி 2, 4, 9 மற்றும் 10 இதில் இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்கலாம். 4, 9 என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பாடத்தலைப்பு ஓரின பின்ன கூட்டல். ஒரு தொகுப்பின் பின்ன பகுதிகளை புரிந்து கொள்ள அன்றாட வாழ்க்கை சூழல்களை பயன்படுத்துதல். இப்போ பின்னங்கள் அப்படிங்கிறத என்னன்னு உங்களுக்கு தெரியும். இந்த பின்னத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு சில நிகழ்வுகளை கொடுத்துருக்காங்க. முதல்ல பின்னம்னு என்னென்னு பார்க்கலாம். ஒரு முழு பொருள் அல்லது தொகுப்பு சம பாகங்களாக பிரிக்கப்பட்டு அவற்றுள் தேவையானவற்றை தொகுத்து குறிப்பிடுவது பின்னம் எனப்படும். இப்போ 2 படம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. முதல் படத்தில் பாருங்கள், ஒரு செவ்வக வடிவமானது 4 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு பகுதி நெல்லிடப்பட்டிருக்கு. 2வது படத்தில் அந்த செவ்வக வடிவம் 5 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி நெல்லிடப்பட்டிருக்கிறது. இது வந்து பின்னம், அதாவது 4 பகுதிகளில் ஒரு பகுதி ஷேட் பண்ணியிருக்காங்க. 1/4 மொத்தத்தை வந்து பகுதியில் எழுதிடணும். எத்தனை பகுதி நிருளிடப்பட்டிருக்கோ அதை வந்து நம்ம தொகுதியில் எழுதுவோம். ஸோ 2வது படத்தில் 1/5. இப்போ அன்றாட வாழ்வில் உணவிற்கு தேவையான பொருட்களின் பங்குகளை பின்னத்தில் குறிப்பிடுதல். ஒரு சின்ன உதாரணம் அவங்களே கொடுத்துருக்காங்க. இப்போ 100 கிராம் அளவுள்ள ரவையை கொண்டு கேசரி செய்ய தேவையான பொருட்கள். இப்போ நம்ம வந்து நமக்கு கேசரினா ரொம்ப பிடிக்கும் இல்லையா. அந்த கேசரி செய்கிறதுக்கு என்ன முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா ரவை. இப்போ 100 கிராம் அளவுள்ள ரவையை எடுத்துகிட்டு என்ன செய்கிறாங்க, ஒரு கேசரி செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5.5 டீஸ்பூன் சர்க்கரை, 250 கிராம் தண்ணீர், 1.5 டீஸ்பூன் முந்திரி, 3/4 டீஸ்பூன் ஏலக்காய், 2.5 டீஸ்பூன் திராட்சை. இப்போ எல்லாம் பாருங்கள், பின்னத்தனோட பயன்பாடு தான் இது. 1.5 டீஸ்பூன் முந்திரி, 3/4 டீஸ்பூன் ஏலக்காய், 2.5 டீஸ்பூன் திராட்சை, 5.5 டீஸ்பூன் சர்க்கரை. இதெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கையில் எப்படி வந்து பின்னங்களை பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறக்கு ஒரு உதாரணம். ஸோ இந்த பொருட்களெல்லாம் வச்சு என்ன செய்கிறாங்க, ஒரு சுவையான ஒரு கேசரி தயார் செய்கிறாங்க. அடுத்தது ஓரின பின்ன எண்கள். இப்போ பின்னங்கள்னா என்னென்னு பார்த்தாச்சு. ஓரின பின்ன எண்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பின்ன எண்களின் பகுதியானது ஒரே பின்னமாக இருந்தால் அந்த பின்ன எண்கள் ஓரின பின்ன எண்கள் எனப்படும். உதாரணம் பாருங்கள், 1/10, 7/10, 3/10 ஆகியவை ஓரின பின்னங்கள். இதை எப்படி நம்ம ஓரின பின்னங்கள்னு கண்டுபிடிக்கிறோம், பகுதியை பார்க்குறோம். தொகுதினா மேலே இருக்கிறது, பகுதினா கீழே இருக்கிறது. பகுதியில் இருக்கக்கூடிய எண்கள் அனைத்தும் ஒரே எண்ணாக இருந்தால் அந்த பின்னங்களுக்கு பெயர் வந்து ஓரின பின்னங்கள். ஓரின பின்னங்களாக இருந்தால் மட்டும்தான் அந்த பின்னங்களை நாம் என்ன செய்ய முடியும், நேரடியாக கூட்டவோ கழிக்கவோ முடியும். அப்படி வேறின பின்னங்களாக இருந்தால் நம்ம அந்த பகுதியை வந்து என்ன பண்ணிடணும், ஓரின பின்னங்களாக மாற்றம் செஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், தொகுதியை வந்து சாதாரண கூட்டலோ கூட்டலாகவோ கழித்தலாகவோ நம்ம செய்யலாம். இப்போ ஒரு படம் ஒன்று கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு, இந்த ஓரின பின்னங்களை வந்து எப்படி கூட்டுறோம் அப்படிங்கிறக்கு ஒரு உதாரணம். ஒரு செவ்வகம் வந்து 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டு ஒரு பகுதி ஷேட் பண்ணியிருக்காங்க, நிழலிடப்பட்டிருக்கு. 1/3 2வது படத்தில் 2 பகுதிகள் வந்து நிழலிடப்பட்டிருக்கு. ஸோ 2/3 இப்போ பின்ன கூட்டல் எப்படி செய்கிறோம், வண்ணமிட்ட பகுதிகளின் எண்ணிக்கை பை ஒரு அட்டையின் பகுதிகளின் எண்ணிக்கை. இப்போ 2 படத்துலையுமே எத்தனை பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க, 3 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. அதை வந்து நம்ம பகுதியில் போட்டுக்கிறோம். தொகுதியில் எத்தனை பகுதிகள் வண்ணமிடப்பட்டிருக்கோ அதை மட்டும் நம்ம கூட்டுறோம். ஸோ இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா 2 செவ்வகமுமே 3 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. ஸோ பகுதியில் 3 போட்டுக்கிறோம். எத்தனை பகுதிகள் வந்து நிழலிடப்பட்டிருக்குன்னு பார்த்தோன்னா, இங்கே 1, அங்கே 2. ஸோ 1 ஓட 2 கூட்டும் போது 3, 3/3 இதுதான் விடை. இது என்ன பண்ணியிருக்காங்க, 1/3 கூட்டல் 2/3 பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பின்னத்தை வந்து நம்பரை வந்து அப்படியே போட்டணும், 3 வந்து அப்படியே போட்டணும். ஏன்னா 2 படத்துலையுமே 3ங்கிற பகுதிகளாக சமமாக தான், இதுலேயும் 3 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க, அதுலேயும் 3 பகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அதனால பகுதியில் இருக்க 3 அப்படியே போட்டுட்டு தொகுதியில் இருக்கக்கூடிய நிழலிடப்பட்ட பகுதி 1 கூட்டல் 2 மட்டும் கூட்டுறோம். 3/3 ரெண்டுமே 3ஆம் வாய்ப்பாடலை வகுப்படும் இல்லையா, 1/3, 1/3. ஸோ 1 அப்படிங்கிறது தான் இந்த கணக்கிற்கான விடை. இப்போ உங்களுக்கு நான் ஒரு உதாரணம் காமிச்சிருக்கேன். இது ஒரு வட்டம், இந்த 2 வட்டங்களும் 8 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 8 பகுதிகளில் முதல் வட்டத்தில் 3 பகுதிகள் வண்ணமிடப்பட்டிருக்கு. 2வது படத்தில் 4 பகுதிகள் வண்ணமிடப்பட்டிருக்கு. இப்போ இது ரெண்டே நம்ம என்ன பண்ணுறோம், ஓரின பின்னங்கள். ஏன்னா 2 படத்துலேயுமே வட்டங்கள் 8 பகுதிகளாக, வட்டம் 8 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போ ரெண்டுமே என்னது, ஓரின பின்னங்கள் நம்ம புரிஞ்சுக்கிறோம். முதல் படத்தில் மொத்த பகுதிகள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா, வட்டம் வந்து 8 பகுதிகளாக பிரிச்சிருக்கோம், அந்த பகுதியில் போட்டுக்கிறோம். வண்ணமிடப்பட்ட பகுதியை வந்து தொகுதியில் போட்டுக்கிறோம். ஸோ 3/8 கூட்டல் 4/8 ரெண்டையும் கூட்டும்போது பகுதியில் இருக்க 8 அப்படியே போட்டுறணும், அதாவது
எத்தனை பகுதிகளாக பிரிச்சிருக்கோமோ அதை அப்படியே போட்டோம், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. வண்ணமிடப்பட்ட பகுதிகளை மட்டும் கூட்டினா போதும். ஸோ இங்கே ஒரு மூணு, அங்கே நாலு, மூணோட நாலை கூட்டினா ஏழு பை எட்டு அப்படிங்கிறது தான் இதுக்கான விடை. அடுத்து வலுவூட்டலில் பார்த்தீங்கன்னா, ஓரின பின்னங்களை வட்டமிடவும். இப்போ நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்க, இந்த கொடுக்கப்பட்ட இந்த பின்னங்கள், சில பின்னங்கள் கொடுத்துருக்காங்க, இந்த பின்னங்களில் எது ஓரின பின்னங்களோ அதை மட்டும் வட்டமிட சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்துட்டு வரோம், ஓரின பின்னங்கள் அப்படின்னு சொன்னால் பகுதியில் இருக்கக்கூடிய எண்கள் அனைத்தும் சமமாக இருக்கக்கூடிய பின்னங்களுக்கு பெயர் ஓரின பின்னங்கள். அப்போ இந்த படத்தில் எது ஓரின பின்னங்கள், இந்த ஃபஸ்ட்டு கணக்கில் பார்த்தீங்கன்னா 1/9, 6/9, 5/9. ஏன்னா இதனுடைய பகுதிகள் மட்டும்தான் 9 அப்படிங்கிற எண் வந்து அமைஞ்சிருக்கு. அடுத்தது ஆவண கணக்கில் பார்க்குறோம், 1/15, 10/15, 3/15, இது மட்டும்தான் இதில் இருக்கக்கூடிய ஓரின பின்னங்கள். அடுத்தது படம் வரைந்து கூட்டுக, 1/6 கூட்டல் 5/6, 5/12 கூட்டல் 11/12. இதை எப்படி படம் வரைஞ்சு கூட்டுறோம் அப்படிங்கிறத அடுத்ததில் காமிக்கிறேன். இப்போ இதில் பாருங்கள், 1/6, 1/6னா 6, அதாவது ஒரு 6 பகுதிகளாக பிரிச்சிருக்கும். அந்த பூ, அந்த பூ பூவானது 6 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதில் ஒரு பகுதி வண்ணமிடப்பட்டிருக்கு முதல் படத்தில். ரெண்டாவது படத்தில் 6 பகுதிகளாக பிரித்ததில் 5 பகுதிகள் வண்ணமிடப்பட்டிருக்கு. இது ரெண்டுமே ஓரின பின்னங்கள்ங்கிறத புரிஞ்சுக்கணும். ஏன்னா ரெண்டு பூக்களுமே 6 இதழ்கள் கொண்ட பூக்கள். அப்போ இதுலேருந்து நம்ம இது ஓரின பின்னம்னு புரிஞ்சுக்கிறோம், அதை பகுதியில் போட்டுக்கிறோம். வண்ணமிடப்பட்ட பகுதியை மட்டும் கூட்டுகிறோம். இங்கே 1, அங்கே 5, 1 உடன் 5 கூட்டும்போது 6. ஸோ 6/6. இதை நம்ம என்ன பண்ணலாம், இன்னும் கொஞ்சம் சுருக்கி 1/6, 1/6. ஸோ விடை வந்து நம்ம 1 கூட கொடுக்கலாம். ரெண்டாவது என்ன கொடுத்துருந்தாங்க, 5/12 கூட்டல் 11/12. அதாவது இதில் பாருங்கள், மொத்தம் 12 வட்டங்கள் இருக்குது முதல்ல. அதில் 5 வட்டங்கள் வண்ணமிடப்பட்டிருக்கு. ஸோ 5/12. ரெண்டாவது படத்தில் 12 வட்டங்களில் 11 வட்டங்கள் வண்ணமிடப்பட்டிருக்கு. இதுவும் பாருங்கள், ரெண்டுமே ஓரின பின்னங்கள்னு புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ரெண்டுலேயுமே அங்கேயும் 12 வட்டங்கள், இதுலேயும் 12 வட்டங்கள் இருக்குது. அதில் வண்ணமிடப்பட்ட வட்டங்களை மட்டும் நம்ம என்ன பண்ணால் போதும், கூட்டணும். பகுதியில் வந்து மொத்த வட்டங்களை பகுதியில் போட்டுக்கோங்க 12. வண்ணமிடப்பட்ட வட்டங்களை மட்டும் கூட்டுறோம், மேலே 5, கீழே 11. 11 கூட்டும்போது 16. ஸோ இதுக்கான விடை வந்து 16/12. இதென்னும் உங்களுக்கு சுருக்கணும்னா நீங்கள் சுருக்கலாம். ரெண்டுமே 4 வாய்ப்பாடலாம் வகுப்படும், 4 × 16, 3 × 12. ஸோ இதை சுருக்கி வரக்கூடிய விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா 4/3. அடுத்து மதிப்பீட்டில் பார்த்தீங்கன்னா, ஓரின பின்னங்களை செய்க, ஓரின பின்னங்களை வந்து கண்டுபிடிங்க. அதுக்கு ஓரின பின்னங்கள் அல்லாதவைக்கு ஏதாவது உதாரணம் கொடுங்க. 1/5 கூட்டல் 3/5 ஈக்குவல்டு 4/5க்கான படம் வரைந்து காட்டுங்க. இப்போ மிஸ் உங்களுக்கு ரெண்டு படம் வரைஞ்சி காமிச்சு இல்லையா, அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, இந்த பின்னங்களை எப்படி வந்து படங்கள் மூலமாக நம்ம கூட்டலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு பிடிச்ச வடிவங்கள் ஏதாவது வரைஞ்சி நீங்கள் செஞ்சு பாருங்கள். 4வது கணக்கு பாருங்கள், கூட்டுக. இப்போ கொடுக்கப்பட்ட 3 பின்னங்களுமே பார்த்தீங்கன்னா ஓரின பின்னங்கள்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா முதல் கணக்கில் பகுதியில் 20/20 இருக்குது, ரெண்டாவதில் 8 இருக்குது, 3வதில் 7/7 பகுதியில் இருக்குது. ஸோ நம்ம இதை எப்படி கூட்டலாம், மே இந்த 20 வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே போட்டுட்டு தொகுதியை மட்டும் கூட்டிக்கிறீங்க. 3 × 8 கூட்டினீங்கன்னா 11. ஸோ 11/20 தான் முதல் கணக்கிற்கான விடை. ரெண்டாவது கணக்குக்கு 8 பகுதியில் அப்படியே போட்டுறோம், போட்டுட்டு 6 × 1 கூட்டினீங்கன்னா 7/8. கடைசி கணக்கு 1 அதாவது பகுதியில் இருக்க 7 அப்படியே போட்டுக்கிறோம், 1 × 5 கூட்டினா 6/7 அப்படிங்கிறது தான் இந்த கணக்கிற்கான விடை. அடுத்தது 4/10. இதில் என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா, ஓரின பின்ன கழித்தல். ஸோ ஓரின பின்னங்களை எப்படி கூட்டினோமோ அதே மாதிரி தான் ஓரின பின்னங்களை நம்ம கழிக்க போகிறோம். எண்களின் வித்தியாசம் காணல் சார்ந்த கருத்தை, அதாவது எப்படி வந்து 2 எண்களை கழிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழிப்போம். அதுக்கு சில உதாரணங்கள் பார்த்தீங்கன்னா, 7-3 = 4, 7-3 கழிச்சிங்கன்னா 4, 20-5 கழிச்சிங்கன்னா 15. இதை போலவே ஓரின பின்னங்களின் வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதும் ஒன்றும் கிடையாது. இது வந்து பகுதியை அப்படியே போட்டுட்டு தொகுதியை மட்டும் கழிச்சு போட்டால் போதும். 2 × 1 கழிச்சிங்கன்னா 1, 1/4. அடுத்து இதையும் ஒரு படம் மூலமாக நம்ம விளக்கலாம். இந்த படத்தில் பாருங்கள், இந்த பூவானது 16 பாகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 16 பாகங்களில் முதல் படத்தில் 5 பாகங்கள் வண்ணமிடப்பட்டிருக்கு, ரெண்டாவது படத்தில் 2 பாகங்கள் வண்ணமிடப்பட்டிருக்கு. ஸோ மொத்த பாகங்களின் எண்ணிக்கையை பகுதியில் போட்டுக்கிறோம், வண்ணமிடப்பட்ட பகுதியை மட்டும் பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை கழிச்சு போடுறோம். ஸோ 5 × 2 கழிச்சிங்கன்னா 3. ஸோ 3/16 அப்படிங்கிறது தான் இந்த கணக்கிற்கான விடை. அடுத்தது வலுவூட்டலில் பாருங்கள், படம் வரைந்து வித்தியாசம் காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த பூக்கள் உங்களுக்கு நான் வந்து வரைஞ்சி காமிச்சேன் இல்லையா, இது மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது உருவங்களை வரைஞ்சி அதில் வந்து இந்த கொடுக்கப்பட்ட இந்த வித்தியாசத்தை படம் மூலம் நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரெண்டாவது கணக்கு வித்தியாசம் காண்க. வித்தியாசம்னாலே கழித்தல்னு உங்களுக்கு தெரியும். 6/13 -5/13 ரெண்டுமே ஓரின பின்னம். பகுதியை 13 அப்படியே போடுறோம், தொகுதியில் வந்து 6லேருந்து 5 கழித்து 1 போடுறோம். ஸோ 1/13. ரெண்டாவது கணக்கு 5/20 -1/20 பகுதியில் இருக்க 20 அப்படியே போட்டுடுறோம். 5லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 4. ஸோ 4/20 அப்படிங்கிறது தான் ஆவண கணக்கிற்கான விடை. மதிப்பீட்டில் பின் வருவனவற்றுள் தவறானது எதுன்னு கேட்குறாங்க. முதல் கணக்கு பாருங்கள், எல்லாமே ஓரின பின்னங்களாக தான் கொடுத்துருக்காங்க. பகுதி அப்படியே 5 போட்டுறோம், 3லேருந்து 2 கழிச்சிங்கன்னா 1/5. ஸோ முதல் கணக்கு கரெக்டு. ஆவண கணக்கு 5/7 -1/7 -7 அப்படியே பகுதியில் போட்டுட்டு 5லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 4/7 இதுவும் சரி. அடுத்தது ஈயனா பாருங்கள், 4/9 -3/9 பகுதியில் இருக்க 9 அப்படியே போட்டுறாங்க. 4லேருந்து 3 கழிச்சு 1/9. இதில் ஈ மட்டும் பாருங்கள், 1/8 -1/8 8 அப்படியே போட்டிருக்காங்க பகுதியில், அது ஓகே. ஆனால் தொகுதியில் 1லேருந்து 1 கழிச்சிங்கன்னா 0 தானே வரணும். ஆனால் அவங்க திரும்ப அதே 1 கொடுத்துருக்கனால இந்த கணக்கு மட்டும் கொடுக்கப்பட்ட 4 விடைகளில் தவறானது. ஈ கணக்கு மட்டும் தவறானது. ரெண்டாவது படம் வரைந்து வித்தியாசம் காண்க. இப்போ நான் உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சேன் இல்லையா, அதே மாதிரி நீங்கள் படம் வரைஞ்சி இதுக்கு எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் செஞ்சு பாருங்கள். மூணாவது வித்தியாசம் காண்க. 4/15 -2/15 பகுதியில் இருக்க 15 அப்படியே போட்டுருங்க. 4ல 2 கழிச்சிங்கன்னா 2/15. ஆவண கணக்கு 3/4 -1/4 3ல 1 கழிச்சிங்கன்னா 2, பகுதியில் இருக்க 4 அப்படியே போட்டுணும். ஸோ 2/4 அப்படிங்கிறது தான் இந்த கணக்கிற்கான விடை. Thank you, students.